வணக்கம் நேயர்களே. தமிழ் சினிமா வரலாற்று 75 ஆண்டு காலம். இந்த 75 வருஷத்தில் வரலாற்றில் இடம் பிடிச்சவங்க நிறைய பேர். அதே மாதிரி தனக்குன்னு ஒரு தனி முத்திரை பதிக்கிறதுக்காக காதலே என்னை காதலி படத்தின் மூலமாக திரு பொன் சிவா, திரு அருண், திரு துரை மற்றும் கொலின் இந்த படத்து மூலமாக ப்ரொடியூசர்களாக வலம் வராங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறது திரு ஷான். இவங்க எல்லாரையும், இந்த ஹோல் டீமையும் காஷ்ரீனா ட்ரீ பார் அண்ட் ரெஸ்டாரண்ட்டில் நம்ம எல்லாம் சந்திக்க போகிறோம். வாங்க. காதலே என்னை காதலி இந்த படத்தின் மூலமாக தயாரிப்பு துறையில் இறங்கியிருக்கிற அருண், துரை, பொன் சிவா, கொலின் குலேந்திரன் இங்கே வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை டைரக்ட் பண்ணின திரு ஷான் அவர்களும் நம்மளோட இருக்காங்க. ஸோ இவங்களோடலாம் பேசி இந்த படத்தை பற்றி அவங்களுக்கு என்னெல்லாம் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை இங்கே ஷேர் பண்ண போகிறாங்க, நம்மளும் நிறைய தெரிஞ்சுக்கலாம். திரு பொன் சிவா, போர்ட்லேண்ட் எஸ்டேட் ஓனர். அருண், சுவையருவி ரெஸ்டாரண்ட் அதிபர். துரை, அபி டைமண்ட்ஸ் அண்ட் அபிஸ் கேஷ் அண்ட் கேரி பிஸ்னஸ்மேன். கொலின் குலேந்திரன், டிக்சன் எஸ்டேட் ஓனர். டைரக்டர் ஷான் நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் யார் குற்றம், சொர்க்கத்தின் அகதிகள், நீரை காணா வேர்கள், தீர்வு இப்படி நிறைய படத்தை எடுத்த ஷான் இந்த படத்து மூலமாக அவரோட இன்னும் பல திறமைகளை நம்மளுக்கு வெளிக்காட்ட போகிறாரு. வணக்கம். உங்கள் எல்லாரையும் சந்தித்ததில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்கிட்டையும் நான் இந்த க்வெஸ்சனை கேட்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஃபீல்டு, ஒருத்தர் நகைக்கடை, ஒருத்தர் ரெஸ்டாரண்ட், ஒருத்தர் வந்து ப்ராப்பர்ட்டி. ஸோ எப்படி திடீர்னு வந்து ஃபிலிம் ப்ரொடியூஸ் பண்ணோம், அதுவும் இதான் உங்களோட ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் இல்லையா? ஸோ எப்படி உங்களுக்கு இந்த ஐடியா வந்தது சொல்லுங்கள். எங்களுக்கு அப்படி படம் எடுக்க வேண்டும் என்று அப்படி ஒரு ஐடியாவே இல்லை. ஆனால் டைரக்டர் சன் என்னை அப்ரோச் பண்ணினார், வந்து இப்படி ஒரு படம் ஒன்று இருப்பது, நல்ல கதை இருக்குது அப்படின்னு சொல்ல நான் சொன்னேன். சன், எங்களுக்கு நாங்கள் எங்களோட வேலை எங்களோட பிஸ்னஸ் வித்தியாசம், நாங்கள் இதுக்குள்ளே எங்களுக்கு படம் இந்த மாதிரி எடுக்கிறதே தெரியாது, தரபடி இருக்க நாங்கள் வர விரும்ப இல்லை. அவர் சொன்னார், நான் இருக்கிற தம்பி, நீங்கள் ஒன்றுக்கும் பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி அடிக்கடி வந்து டோர்ச்சர் பண்ணுவார். ஆனால் டோர்ச்சர் பண்ணி பண்ணி உங்ககிட்ட படத்தை வாங்க கடைசியாக ஐயா வேண்டாம் தொடங்கிவிட்டேன். ஸோ உங்களுக்கும் கிட்டத்தட்ட அதே நிலைமை தான், அதே நிலைமை தான். அதை விட நான் தான் கடைசியாக வந்து இன்வால்வ் பண்ணிவிட்டேன். மாட்டு ரெண்டு விட்டு கடைசியில் வந்து என்னை பிடிச்சிட்டேன். பிடிச்சி இதே நிலைமை தான் வந்துருந்து வந்து போடுங்க, இது நல்ல கதை, நாங்கள் லோ பட்ஜெட் தான் துவக்கத்தில் கட்டி துவங்கினேன். ஆனால் இந்த பெரிய பட்ஜெட்டில் போயிட்டுது. இவந்தோ நாங்கள் துவங்கிட்டோம், கடைசி மட்டும் எடுத்து முடிக்க வேண்டும்ன்றத ஆசையில் முடிச்சுனாங்க. ஏன்னா எப்போவுமே நல்ல படம் பண்ணோன்னா ஆப்வியஸ்லி நிறைய பணம் வேணும். ஸோ ஒரு பட்ஜெட்னு இருந்தாலும் சம்டைம்ஸ் அது எக்ஸீட் ஆகிறதுக்கு இது இருக்குது. ஸோ அதுலேருந்து அவரோட திறமை எவ்வளோன்னு வந்து நம்மளுக்கு நல்லாவே தெரியுது நினைக்கிறேன். அது உண்மை. அதன் மாதிரி ஆனால் துவக்கத்தில் வெரி லோ பட்ஜெட் தான் துவங்கப்பட்டது. ஆனால் பிறகு போக போக அது இன்க்ரீஸ் பண்ணி 5 மடங்காக இருக்குது. பிறகு குடிச்சது அது எக்ஸிட்டே இது தெரியாது, அப்படிப்பட்ட அனுபவம். ஓகே. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், சுவை அருவி எப்படி, சுவை அருவி வந்து திரை அருவி உள்ள வந்தது? திரை அருவின்றா இவர் சாப்பிட வரைக்கும் அங்க வந்து இந்த படத்தை பத்தி தான் என்ன கதைக்கிறது. ஒரு படம் ஒன்று நாங்கள் எல்லாரும் சேர்ந்து செய்த அப்படி இருக்க மாதிரி, சும்மா நானும் அதில் காதில் விழுத்துறது இல்லை, சும்மா அப்படி பெருசாக இவர் அதை பற்றி பேர்ந்து உண்மையாகவே ஒரு கதையை கொண்டு வந்து கடையில் வந்தார். இப்படி படம் ஒன்று செய்ய போகிறோம், கட்டாயம் நீங்கள் எல்லாம் உதவி செய்யணும், இதிலெல்லாம் எங்களுக்கு டைம் இல்லையே, போட்டு வாங்க பிறகு பார்ப்போம், இப்படி ஒரு 4-5 தூரம் சொல்லி கலைச்சி விட்றது. பிறகு அவர் வந்து கட்டாயம் செய்யத்தான் வரவேண்டாக்கணும், கட்டாயம் ஓகே கதையை சொல்லி நாங்களே எல்லாம் கதைஞ்சது சரி இறங்குவோம். இதுவும் எங்களுக்கு ஒரு புது அனுபவமாக இருக்கட்டும், ஒரு சந்தோஷமாக இதன்றோம்ன்ற சொல்லி நாங்கள் இதில் வந்து காசை போட முடியும். அது காசு போட்டு செய்ய அது பெரிய ஒரு லெவல் போய் முடிஞ்சு. துரை நீங்கள் சொல்லுங்கள், உங்களோட அனுபவம் என்ன? என்னது நண்பர்கள் கூறியது போன்று எனக்கும் அதே நிலைமை தான். ஒரு முறை கடைக்கு வந்திருந்தார், வந்திருந்து இப்படி படம் செய்ய போகிற துறை கணக்கெல்லாம் காசு தர தேவையில்லை, ஒரு 6,000 பாண்ட்ஸ் தான் நீங்கள் தரப்போகிறீங்க, அதுவும் பாட் பாட்டாக நீங்கள் தந்தால் போதும் எனக்கு என்று சொல்லியிருந்தார். அப்போ நான் சரி யோசிப்பேன் சார் என்று சொல்லிட்டேன். சரி என்று திருப்பி ஒரு 2 கிழமைக்கு பிறகு வந்தார்.
திருப்பியும் அதையும் சொன்னார், அதையும் திருப்பியும் கடத்தி அனுப்பிவிட்டேன். மூன்றாம் முறையும் வந்தார், இல்லை துறை இந்த முறை நீங்கள் ஒரு கொஞ்சமாவது காசு தந்தால் போதும் எனக்குன்னு சொல்லி ஒரு சின்ன அமௌண்ட், ஒரு 600 pounds தந்தால் போதும், நான் பார்ட் பை பார்ட்டாக பண்ணிடுவேன். அது மாத்திரமில்லை, அதோடு அவர் சொன்னார் என்றால், நீங்கள்லாம் பிஸ்னஸில் இருக்கிறீங்க, எவ்வளவோ காசை நீங்கள் வந்து லூஸ் பண்ணியிருப்பீங்க, செலவு பண்ணுறீங்க, இது நாங்கள் எங்களோட ஒரு தமிழன் நான் எடுக்க போகிறேன், எனக்கு நீங்கள் ஏன் சப்போர்ட் பண்ணக்கூடாது என்றார். அப்போ நானும் யோசித்து பார்த்தேன், சரி உண்மைதான் அது, இப்போ எங்களுடைய ஒரு கம்யூனிட்டிக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ண வேணும்ன்ற நோக்கத்தோடு அவருக்கு ஸ்டார்ட் பண்ணி வச்சோம். அது இந்த லெவலில் வந்து முடிஞ்சதைட்டு மிக மகிழ்ச்சியாக இருக்குது சார், உண்மையாக. ஸோ திரு ஷான், இப்போ நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இவங்க நாலு பேரையும் சம்மதிக்க வச்சுருக்கீங்கன்னு நல்லாவே தெரியுது. ஸோ எப்படி இருந்தது உங்களோட அனுபவம், எப்படி இவங்களை கன்வின்ஸ் பண்ண வச்சிங்க? சிவா சொன்னது போல் ரொம்ப டார்ச்சர் பண்ணி தான் கடைசியில் அவர் இப்போ எவ்வளோ உங்களுக்கு வேணும்னாரு, 2000 pounds செக் எழுதி கொடுத்தாரு. இவரும் நானும் ஒரு நண்பர் வீட்டில் ஒரு பார்ட்டியில் இருந்தோம். இப்போ இவரும் நானும் சமைச்சு கொண்டு இருந்தோம். சமைச்சு கொண்டு இருக்கையிலே நான் அவர்கிட்ட சொன்னேன், இப்படி இப்போ ஒரு பணம் செய்யணும், செய்வோமே, அது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களே அப்படின்னா. வரும் ஏற்கனவே சொன்னார் என்னக்கு முடியாது அப்படின்ட்டா. நான் அன்றைக்கி சமைச்சு கொண்டு இருக்கும்போது அதை காய்ச்சது பிறகு சொன்னார், நாளை காலையில் ஆஃபீஸுக்கு வாங்க அப்படின்னாரு. போனோன்னா அவர் செக் ஒன்று எழுதி கொடுத்தாரு. இவர் சுயதவி, அவர் அருண், அவர் கடையிலையும் போயிட்டு ஒரே கேட்டு ஐயோ என்னை விட்டுருங்கன்னாரு. நானும் அப்படியே இருந்து வந்தேன். அடுத்த நாள் நான் இந்தியாவுக்கு போக போகிறேன். காலையில் கால் பண்ணுறாரு, இப்போ எத்தனை மணிக்கு போகிறீங்க ஃப்ளைட்டுன்ட்டு. நான் வந்து இப்போ 10:30, 2 மணிக்கு ஃப்ளைட்டுன்னு. இப்போ எத்தனை மணிக்கு ஏர்போர்ட்டு போகிறீங்க? நான் சொன்னேன் 10 மணி ஆகிட்டு, அங்கேயே நில்லுங்க நான் வர்றேன்னாரு. வந்து கொண்டு வந்து காசு கொடுத்தாரு, பணத்தை கொடுத்தாரு. துரை அவரை அடிக்கடி போய் சந்திக்கிறது, சந்திச்சு அவரைக்கும் பேசி கடைசியில் சொன்னேன், இந்த அவர் சொன்னது போல் நான் சொன்னேன், ஏன் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணல, நம்மளாம் சேர்ந்து செய்வோமே அப்படின்ட்டு. அப்போ சரின்ட்டு ஒத்து வந்தேன். அதே மாதிரி இந்த படத்தை செய்ய வழிகிட்ட 20 தயாரிப்பாளர்களை வச்சு, அதுதான் அந்த 6000 pounds. அப்போ அந்த 6000 pounds கடைசியில் மிஞ்சினது இவங்க 4 பேர் தான். ஓகே, அப்போ பின்ன 4 பேர் தான் வச்சு, ஆனால் எல்லா லாபமும் இவங்க 4 பேருக்கு தான் இருக்கும். நண்பர்கள்லாம் சேர்ந்து இப்படி ஒரு படம் எடுப்பாங்கன்னு சொல்லி நான் நினச்சி கூட பார்த்ததில்ல. இது வந்து 4-man army 5-man army இன்க்ளூடிங் டைரக்டர். இந்த படம் என்னதான் பிரம்மாண்டமாக எடுத்திருந்தாலும் கடைசியில் வந்து இதுக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் வந்து ராகவேந்திரா ஃபிலிம்ஸ் வந்து இதுக்கு முழுமையாக வந்து ஒரு சப்போர்ட் கொடுத்துருக்கு. அதை வந்து நாங்கள் மறக்கவும் முடியாது. அவங்க வந்து இந்த வேர்ல்டு வைடு வந்து இந்த படத்தை வந்து பெருசாக வந்து ரிலீஸ் பண்ணி இதை வந்து இதனால் வந்து அவங்களுக்கும் இதை நம்பியுள்ள எல்லோருக்கும் ஒரு நன்மை அடையும் சொல்லி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஸோ படம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டெயின்மெண்ட்டு, கலர்ஃபுல்லான சினிமா, நல்ல என்டர்டெயின்மெண்ட் மூவி. ஆடியன்ஸ் இன்றைக்கி தேட்டரில் வந்து கொஞ்சம் பார்த்தா சந்தோஷப்படுற மாதிரி இந்த படம் இருக்கும். அந்த இதில் எந்த இதுவும் ஏமாற்றாது இந்த படம். அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரிச்சாக பண்ணியிருக்காங்க இந்த படம். நார்மலாக ஒரு பட்ஜெட் படம் மாதிரி இல்லாமல் ரொம்ப ரொம்ப ரிச்சாக பண்ணியிருக்காங்க. அவள் 20 பேர்னா அவள் எல்லாம் ஒவ்வொரு கட்டங்களில் விலகிட்டாங்க. அப்போ அதுக்கு பிறகு திறன் அப்போ ஆனால் அதில் வார்த்தையாக திரு பொன்சிவா சொன்னார், நீங்கள் பாருங்கள் சார், கடைசி முடிவில் 2 பேர் தான் மிஞ்சுவாங்க அப்படின்ட்டு இவர் சொன்னார். அதே மாதிரி நல்ல வேலைக்கு 4 பேர் மிஞ்சி இருக்கிறார். நான் சொன்னால் 4 பேர் கண்டிப்பாக இல்லை. இல்லை, படத்தோட ட்ரெய்லர் நான் பார்த்தேன், ஆக்சுவலி ரொம்ப பிரமாண்டமாக வந்திருக்கு. ஸோ நீங்கள் வந்து ஒரு படம் பண்ணால் போதும்னு வந்திருக்கீங்க. ஐ எம் ஷுர் இது 40-400 நீங்கள் எல்லாருமே படம் எடுக்க போகிறீங்கன்னு எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்குது. ஸோ இப்போது இந்த படத்தை பற்றி நம்ம பேசலாம். ஏன்னா நான் கேள்விப்பட்டேன், எல்லாமே வந்து லண்டனில் தான் எடுத்திருக்கீங்க. ஸோ டெக்னீஷியன்ஸ் எல்லாரும் இங்கேயாவிலேருந்து இந்தியாவிலேருந்து அப்போ இங்கே உள்ள டெக்னீஷியன் செய்தாங்க, வெள்ளக்கார ஒயிட் பீப்புள் செய்தாங்க. ஓகே. ஸோ இந்த படத்தோட ஹீரோ வந்து தமிழ், ஹீரோயின் வந்து இங்கிலீஷ். ஆ, இங்கிலீஷ். ஓகே, எப்படி அவங்களெல்லாம் வந்து செலக்ட் பண்ணீங்க? இல்லை, முதல்ல நாங்கள் கதையெல்லாம் இப்போ எழுதி ஒரு அளவு முடித்த பிறகு ஒரு நடிகை வெள்ளக்கார பொண்ணு தான் போடணும்னு சொல்லி, பிறகு நான் அந்த
மாடலிங் ஏஜென்சிகளுக்கெல்லாம் போயிட்டு கண்டக்ட் பண்ணி கடைசியில் இந்த மாடல் ஏஜென்சி ஒன்று எங்களுக்கு இருந்தது. அவங்க எங்களுக்கு ஒரு 20-25 கேர்ள்ஸ் அனுப்பி விட்டுருந்தாங்க. அப்போ நானும் தயாரிப்பாளர் துரையும் அந்த இன்டர்வியூ பண்ணோம். பண்ணையிலே எனக்கும் அந்த கேர்ளை பிடிச்சிருந்தா அவருக்கும் அந்த கேர்ளை பிடிச்சிருந்து சரி இதே ஃபிக்ஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிட்டான். நல்ல வில்லனாகவும் வில்லன்களையே அதே மாதிரி தேர்ந்தெடுத்தோம். அதான் அந்த முறையில் தான். பட் ஓவராலாக வந்து படத்தை பார்த்தா நிறைய வெட்டரன் ஆக்டர்ஸ், மனோரமா மாச்சின்னு நாங்களாம் கூப்பிடுவோம் இந்தியாவில். ஸோ அவங்க நிழல்கள் ரவி, அப்புறம் மயில்சாமி, இந்த மாதிரி பெரிய பெரிய பிரபலமான திரை பிரபலங்கள்லாம் நடிச்சிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களெல்லாம் டைரக்ட் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ்? ரொம்ப இன்டிமிடேட் பண்ணாங்களா இல்லை நீங்கள் சொன்னதை கேட்டாங்க? ரொம்ப ஈஸியாக இருந்தது. நாங்கள் ஒரு விஷயத்தை சொன்னோம்னா அவங்க அதை அப்படியே உள்வாங்கி அவங்களே செய்தோம். அவங்களுக்கு நாங்கள் எப்படி நடிப்பு சொல்லி கொடுக்கறோம்னா, நான் 1000 படங்களை நடித்த மனோரமாவுக்கு போய் நான் நடிப்பு சொல்லி கொடுக்க அவசியமே இல்லை. நிழல்களவையும் அதே மாதிரி 500 படங்கள் நடித்தவர், அவருக்கு விஷயத்தை சொன்னால் அதை செய்தது சரியாக இருந்தனால அதுக்கு மேலே அது மேலே மேற்கொண்டு நாங்கள் எதையும் நடிக்க விடையும். இந்த படம் காதலே என்னை காதலி, ராகவேந்திரா ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷ்னல், என்டையர் தமிழ்நாடு, என்டையர் வேர்ல்டு சேம் டே ரிலீஸ் பண்ணுறாங்க. மிஸ்டர் சுமன் இஸ் தி எம்டி அண்ட் தி டிரெக்டர் ஆஃப் தட் கம்பெனி. அவரும் என்னுடைய நண்பர். இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணவங்களும் ஈழத்தமிழர்கள், டைரக்ட் பண்ணவரும் ஈழத்தமிழர். இப்படி ஒரு காம்பினேஷன், இந்த மாதிரி காம்பினேஷன் இது வரைக்கும் சினி ஃபீல்டில் அமைஞ்சதே கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைம். இந்த படத்தில் நடித்ததை நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். ஏன்னா ஈழத்தமிழர்கள் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு நாடு விட்டு நாடு பெயர்ந்து கஷ்டப்பட்டு பொருளீட்டி சம்பாரித்து இன்றைக்கி எல்லோரும் ஒரு நல்ல பொசிஷனில் இருக்காங்க. அதுலேருந்து கலைத்துறையில் நாங்கள் எதாவது சாதிக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சியோட 4 நண்பர்கள், பொன் சிவா, கொலின், அருண், துரை, இப்படி 4 பேர் காதலே என்னை காதலின்னு ஒரு படத்தை தயாரிச்சிருக்காங்க. இதை இயக்குனவர் அவரும் ஒரு ஈழத்தமிழன் டைரக்டர் தான், திரு ஷன். இந்த படம் அவுட் அண்ட் அவுட் கம்ப்ளீட்டாக லண்டன்லேயே ஷூட் பண்ணியிருக்காங்க. நான், ஆச்சிம்மா, மனோரமா ஆச்சிம்மா, அப்புறம் மயில்சாமி, அப்புறம் த ஹீரோ சந்தோஷ், இவங்கெல்லாம் இங்கே இந்தியாவிலேருந்து வந்து அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ஈழத்தமிழர்களும் அதில் ஜாயின் ஆகி அவங்களும் நடித்து ஒரு இந்தியா ஸ்ரீலங்கா கொலாபரேஷன் மாதிரி இந்த படம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக அமைஞ்சிருக்கு. பிரான்ஸ்ல இருந்து எங்க காமெடிக்கு தனியா பிரான்ஸ்ல இருந்து கூட்டினாங்க. ஓகே, ஈழத்து நடிகர். ஓகே ஓகே, மூணு பேர் பாட்டு. இவ பாட்டு என்ன பேர்? நாடகம் நடிச்ச ஸ்ரீ இவங்க எல்லாரும் மயில்சாமியோட கூட சேர்ந்து காமெடி ட்ராக் வந்து பண்ணியிருக்காங்க. ஆனால் இவங்க எல்லாரும் ஃப்ரான்ஸில் இருக்கிறாங்க. அவங்களும் ஏற்கனவே பல நாடகங்கள் இதுகள்லாம் செய்தோம், டெலிகாஸ்ட் எல்லாம் எல்லாம் நிறைய நிறைய ஃபேமஸ் ஆனால். ஓகே ஓகே ஓகே. இப்போ இது வந்து ப்ரொடியூசர்ஸ் கிட்ட நான் கேட்க வேண்டிய கேள்வி, ஏன்னா எனக்கு நிஜமாகவே இந்த இன்டர்வியூ பண்ணணும்னு இருக்கும்போது இந்த க்வெஸ்சன் தான் ஃபஸ்ட்டு கேட்கணும்னு நினச்சேன். ஏன்னா ஒரு வீட்டில் அண்ணா தம்பி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு காரியம் பண்ணணுன்னாலே அதில் அடிதடி அமக்கலாம். ஸோ நீங்கள் 4 பேர் இருக்கீங்க. ஸோ எப்படி நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட்டா இல்லை எல்லாரும் சேர்ந்து ரொம்ப கோஆப்ரேட்டிவாக இருந்தீங்களா? ஸோ சண்டெல்லாம் வந்தது அவங்களுக்குள்ள அடிதடி அமக்கலாம்? அடிதடி இல்லை. ஆனால் இந்த படத்தை எப்படி பெட்டர்மெண்ட் பண்ணணும்ன்றதுக்காக எல்லாரும் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் நாங்கள் ஆர்கியூமெண்ட் போயிருக்கோம். அப்படி ஆர்கியூமெண்ட்டுக்கு போய்க்கொண்டு கேட்க கொஞ்சம் முத்துச்சின்னு சொன்னால் ஒருத்தர் கொடுத்தர் ஒரு கோபப்பாடுகள் வேறு. ஆனால் என்ன பத்திரி இப்போ நாங்கள் இந்த படத்தை முடிச்சு கழிச்சு 4 பேர் அதில் ஒன்றா இதில் இருக்கிறத எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே இடத்துல என்னை பொறுத்தவரை நான் தேங்க்ஸ் பண்ணணும்னு கூட நினைக்கிறேன். நீங்கள் சொன்ன மாதிரி 2 பேர் 3 பேர் சேர்ந்து செய்கிறது அவ்வளோ ஈஸியான காரியம் இல்லை. ஆனால் நாங்கள் 4 இன்க்ளூடிங் டைரக்டர்னு பார்த்தீங்கன்னா 5 பேர் நாங்கள் ஒன்றா சேர்ந்து ஓல் த பிபி ட்ரபல் பண்ணி ஒரு வெற்றி படமாக அமைச்சிருக்கிறோம்னு நினைக்கும் போது நாங்கள் 5 பேர் அதில் இருக்கும்போது நினைக்கவே ஒரு சந்தோஷமாகவும் நன்றி கூறக்கூடிய ஒரு மாதிரியும்.
இந்த படத்தோட மியூசிக் ரிலீஸ் வந்து லாஸ்ட் வீக் பண்ணீங்க இல்லையா, இந்தியாவில் தான் பண்ணீங்க. ஸோ நான் கூட இப்போ ரீசெண்டாக ஒரு பிளாகில் பார்த்தேன், தமிழ் டெய்லியில் வந்து மெகா ஹிட் அப்படின்னு போட்டிருந்தாங்க, பாட்டெல்லாம் சூப்பர் ஹிட் ஆகிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மியூசிக்கை பற்றி சொல்லுங்கள், அவர் யார், மியூசிக் டைரக்டர் யார், புதுசாக நான் இல்லையா அவர் பேர்? ஆரம்பத்தில் மியூசிக் இளையராஜா கண்டக்ட் பண்ணுறதுக்கு தான் ஐடியா பண்ணி கொண்டிருந்தது. ஆனால் அவர் எங்கட ஐடியாவை அவர் கேட்க மாட்டார். ஆமாம். அப்போ பின்ன யோசிச்சேன், நான் சொல்கிறத கேட்கக்கூடிய ஒரு மியூசிக் டைரக்டர் தேவையாக இருந்தது. அப்போ இங்கே லண்டன்லேயே நாங்கள் சில பாய்ஸ்களை மியூசிக் கறிக்கிற பாய்ஸ்களோட கண்டக்ட் பண்ணி பார்த்தா, நான் அவங்களும் காலேஜுக்கு போகிறதும் அது இருந்தால் அவங்களுக்கு டைம்கள் கிடைக்கல, அப்போ இந்தியாவிலேயே தேடுவோம் அப்படின்ட்டு போனது. அப்போ இந்தியாவில் போயிட்டு எஸ்ஏ ராஜ்குமாரை முதல்ல நாங்கள் புக் பண்ணோம். அவருக்கு அட்வான்ஸும் கொடுத்தேன் 25,000 ரூபா. அதுக்கு பிறகு அவர் என்னென்னு செய்கிறார், அவர் மார்க்கெட் கொஞ்சம் டவுனாக போயிட்டு அதுக்கு பிறகு அவர் தெலுங்கு பக்கம் போயிட்டார். அதால் ஒன்றும் செய்யலை. பிறகு யோசிச்சு கொண்டிருக்கையில் தான் இந்த பையன், இந்த விமல் ராஜ், அவர் ஒரு படத்துக்கு மியூசிக் செட் பண்ணி கொண்டு வந்தார், கம்போஸ் பண்ணி கொண்டு வந்தார். யார், செவ்வேலன்ட்டு ஈஸ்டாமில் இருக்கார் ஒரு ப்ரொடியூசர், அவரோட படம் ஒன்றுக்கு வந்திருந்தார் மியூசிக் கூட. அப்போ தான் கண்டக்ட் பண்ணேன். பிறகு அவன் சொன்னால், நான் அண்ணன் நான் செய்து தர்றேன் அப்படின்ட்டு, சரின்னு வான்னு சொல்லி பிறகு நானும் அவனும் சேர்ந்து கம்போஸ் பண்ணி அந்த முறையில் அதை செய்து முடிச்சது. ஈழத்து, அவரும் ஈழத்து மன்னார் உத்தரதேசத்தை சேர்ந்த ஒரு பெரியன். அங்கே இந்தியாவிலேயே மியூசிக் சில படங்கள், பக்தி பாடல்கள் அதுகளெலாம் செய்து கொண்டிருந்தார். படத்திற்கு இசையமைப்பதற்கு எனக்கு வாய்ப்பு தந்த டைரக்டர் அவர்களுக்கும், பொன் சிவா சார் அவர்களுக்கும், துரை சார் அவர்களுக்கும், அருண் சார் அவர்களுக்கும், கொலின் சார் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர்கள் ப்ரொடியூசர் மாதிரி என் கூட பழகவில்லை, ஒரு சகோதரங்கள் மாதிரி, ஒரு நண்பர்கள் மாதிரி எப்போ வந்தாலும் பழகுவார்கள். அவர்கள் இந்தியாவுக்கு கிட்டத்தட்ட நான் நினைக்கின்றேன் லண்டனிலிருந்து ஒரு 40 வாட்டி என்னாலும் வந்திருப்பார்கள். இந்த படத்தை எப்படியாவது நல்லா இது பண்ணணும்ட்டு அவர்கள் வந்து போன செலவே பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு படம் எடுத்துடலாம் அந்தளவுக்கு செலவு பண்ணியிருக்காங்க. இதே நேரத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த படம் முழுக்க முழுக்க லண்டனில் ஷூட் பண்ணப்பட்டது. இந்த படத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் மிக பிரமாண்டமாக பாடல்களெல்லாம் இந்தளவுக்கு நான் நிறைய படம் பண்ணியிருக்கிறேன். எந்த படத்துலேயும் இப்படி ஒரு பாடல்களை, காட்சிகளை நான் இது பண்ணலை. எனக்கு தெரிஞ்ச என்னுடைய பாடல்களுக்கு இந்த மாதிரி ஒரு காட்சி அமைப்பு இதுவரைக்கும் எந்த படத்துலையும் வரையலை. மிகவும் அற்புதமாக பண்ணியிருக்கின்றார்கள். எங்கட படத்துக்கு பிறகு இது உண்மையிலேயே வந்து ஈழ தமிழர்கள் எல்லாருமே வந்து பெருமைப்பட வேண்டிய விஷயம்னு நினைக்கிறேன் இல்லையா. ஏன்னா நீங்கள் எல்லாரும் சேர்ந்து ஃபஸ்ட்டு டைம் புதுசாக ஏதோ பண்ணியிருக்கீங்க, அதுவும் வந்து அதோட ரிவ்யூ எல்லா இடத்துலையும், மியூசிக் ரிவ்யூ மெயின்லி, ஏன்னா லாஸ்ட் வீக் தான் ரிலீஸ் ஆகிருக்கு, ரொம்ப நல்லா வந்திருக்கு. அப்புறம் எல்லா இடத்துலையும் வந்து உங்களை பாராட்டியிருக்காங்க. அப்புறம் அந்த ஃபங்க்ஷனை பற்றி சொல்லுங்கள். ஏன்னா நான் கூகுளில் பார்த்தேன், யூடியூப்பில் இவர் ஆர்பி சௌத்ரி ப்ரொடியூசர்லாம் வந்திருந்தாங்க இல்லையா. ஸோ ஈவன் டைரக்டர்ஸ்லாம் கூட நிறைய பேர் வந்திருந்தாங்கன்னு நினைக்கிறாங்க, விக்ரமன் அந்த மாதிரி. ஸோ அவங்கெல்லாம் சேர்ந்து வந்து உங்களை கங்க்ராச்சுலேட் பண்ணாங்க அப்படின்னா நிஜமாவே வந்து லக்கி ஒன்ஸ் தான் சொல்லணும். நீங்கள்லாம் அது ஃபங்க்ஷன் பற்றி சொல்லுங்கள். இந்தியாவில் சுமந்த்து அந்த என்ன ஆர்எஃப் ஃபிலிம்ன்ட்டு அதோட அந்த அந்த சாமி பேர் என்ன, ராகவேந்திரா, அவங்களோட ஃபிலிம் கம்பெனின்னு வச்சிருக்காரு. ஸோ இப்போ வந்து இந்தியாவில் ரிலீஸ் பண்ணுறதை அவங்க தான் பண்ண போகிறாங்க. ஓ, அப்போ நண்பர் சிவா தான் அந்த கண்டக்ட் எல்லாம் எடுத்து அவர் முழு மூச்சா நின்று அதெல்லாம் வேலை செய்து பிறகு இந்த படத்தை இப்போ வேர்ல்டு வைடாக ரிலீஸ் பண்ணக்கூடிய அந்த ஒழுங்குகள் எல்லாம் நண்பர் சிவா மூலியமாக அந்த சுமன் ஒழுங்குபடுத்தி உதவி செஞ்சு அவங்க ஆடியோ லான்ச் கூட அவர் தான். ஓகே, வெரி குட். அது எங்களுக்கு பெரிய கிஃப்ட் மாதிரி. ஓகே. ஸோ இது இந்த படம் வந்து எப்போ, ஜூலை 12th ரிலீஸ் ஆகுதா? ஜூலை 12th ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. ஓகே. ஸோ வேர்ல்ட் வைடா இந்தியாலையும் அதே நாள் தான், ஒரே நாளில் உலகம் ஓகே. இந்த டெக்னீஷியன்ஸ் பற்றி பேசலாம். ஏன்னா எடிட்டர்,
இவன் கேமராமேன் எல்லாருமே வந்து இந்தியாவிலேருந்து. ஸோ அவங்க எல்லாரையும் இங்கே கூட்டிகிட்டு வந்து, இப்போ புரியுது ஏன் அவர் 6000 பட்ஜெட் வந்து அப்படியே எகிரி இதாச்சுன்னு. ஏன்னா இந்தியாவிலேருந்து டோட்டலாக அவர் பாதி சினிமா துறையே கூட்டிகிட்டு வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி உங்களுக்கெல்லாம் அவங்களோடலாம் சந்தித்து பேசுகிற இது இருந்ததா? ஏன்னா ப்ரொடியூசர்ஸ்னால் நார்மலி ஒரு காமன் மேனுக்கு என்ன நோஷன்னா, ஓகே அவங்க பணத்தை போட்டுருவாங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபுல் ஃபஸ்ட்டு ப்ரிவ்யூ ரெடி ஆனதுக்கப்புறம் வந்து பார்ப்பாங்க அப்படின்ட்டு தான். பட் நீங்கள்லாம் வந்து இன்வால்வ் ஆனீங்களா, இல்லை பணத்தை கொடுத்துட்டு சரி நீ படத்தை காமி நான் அப்புறம் பார்த்துக்கிறேன்னு விட்டீங்களா? இல்லை, இது என்ன நடந்துன்னு சொன்னால், இப்போ நாங்கள் ஆரம்பத்தில் இந்த படத்தில் இன்வால்வ் ஆகணுன்ற நோக்கத்தோடு இருக்கலை. ஆனால் அந்த ஸ்டோரி ஒரு நல்ல ஸ்டோரியாக இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கொஞ்சம் பணத்தை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுவோம்னு சொன்ன மாதிரி, அந்த கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் பணம் போட ஒவ்வொருத்தரும் இன்வால்வ் ஆக வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டோம். ஏன்னா அந்த ஸ்டோரியை டைரக்டர் கொஞ்சம் கொஞ்சமாக எங்களுக்கு சொல்ல தொடங்கிட்டார். அதுக்கு முதல் நாங்கள் ஸ்டோரி எப்படின்னு கூட கேட்கவே இல்லை, ஒருத்தருமே கேட்டுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு என்ன ஸ்டோரினே தெரியாது. படத்தை படம் பண்ணி செய்ய போகிறேன், அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்டார். சப்போர்ட் பண்ண தொடங்கினேன். ஆனால் அவர் இந்தியாவில் இருந்து ஆர்டிஸ்டிலிருந்து டெக்னீஷியன் எல்லாம் ஒரு 45-50 பேரை ஒன்றா கூட்டிக் கொண்டு வந்து வச்சு கொண்டு இருக்கைக்குள்ளே தான் நான் இருக்கிற இடம் ஹரோ, ஹரோவில் இருந்து நானும் வந்தேன். அது மாதிரி எங்களோட மற்ற ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே கூப்பிட்டுருந்தார். ஹோட்டலில் புக் பண்ண போகிற அந்த நேரத்தில் தான் நாங்கள் அந்த ஒரு முடிவு கதையை பற்றியே யோசிக்க வேண்டி வந்தது, கேட்க வேண்டி வந்தது. அவங்க அவ்வளோ பேரையும் ஹோட்டலில் போட்டுட்டு கதை அடுத்த நாள் ஷூட்டிங்க்கு கிளம்புறோம்னு சொன்னேன். அப்போ நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு தரும் இன்வால்வ் ஆக வேண்டி வந்தது. ஆளுக்கு ஒரு கார், அந்த சும்மா சொல்லக்கூடாது, இந்த 10க்கு 10 ஃபேன் ஓடுமான்னு பார்த்த ரூமில் 1,00,000 அட்வான்ஸ் கொடுத்த நம்பி வாங்கி அங்கே போய் இறங்குறோம். ஆளுக்கு ஒரு பென்ஸ் கார், ஆளுக்கு ஒரு அற்புதமான ரூம். இது என்ன ஒரு பெரிய விஷயம்னா, ஷூட்டிங்னா என்ன பரபரப்பு இருக்கும், எத்தனை பேர் இருப்பாங்க, அதுக்கு அப்படியே நேர்மான ஆப்போசிட். எந்திரிக்கலாமா கேட்குறேன், எத்தனை மணிக்கு மெதுவாக வாங்க, ஒன்றும் அவசரம் இல்லை, போ கட் பண்ண எந்த மெதுவாக போகிறோம், கரெக்டாக 8 மணி 9 மணிக்கு எப்படியும் வந்து இருந்துச்சிடறோம். உண்மையா சார், ஒரு லைட் யூனிட் வருது, ஒரு டிரைவர், 2 லைட்மேன், கிட்டத்தட்ட ஒரு 6 லைட் செட் பண்ணுறாங்க. அதான் ஒயிட் லைட்ஸ், அதான் டே லைட். அதை செட் பண்ணும்போது கேமராமேன் கேட்குறாங்க, ஆமாம் அது பிள்ளை எல்லாம் இருந்தேன், ஒரே காலை செட் பண்ணி விட்டாங்க, அவ்வளோதான். அவன் பாட்டுக்கு புக்காக பிடிச்சிட்டு இருக்கான் சார், அந்த பக்கம் வேலையே இல்லை. அதே மாதிரி சாப்பாடு மேட்டர் எல்லாமே எனக்கு தயாரிப்பாளர் தான். நான் ப்ரொடியூசர் பணம் போடுறேன் அப்படிங்கிற இமேஜெலாம் இல்லாமல், நாங்கள் தங்கின இடம், ஷூட்டிங் பண்ண எல்லாமே ஃப்ரெண்ட்ஸோட இடம் தான். அந்த உபசரிப்பு உண்மையிலே ரொம்ப அற்புதமான விஷயம். நான் திரும்பாலும் நிகழ்ச்சியில் நிறையா பேச மாட்டேன். இந்த ஷூட்டிங்கில் நிறைய சந்தோஷப்பட்டிருக்கேன், சந்தோஷமாக இருந்திருக்கேன், சந்தோஷமாக வச்சுருக்காங்க. அதுக்காக அவங்களையும் நான் இங்கே சந்தோஷப்படுறது ஒரு ஆசை. உண்மையிலேயே ஒவ்வொரு வீட்டில் போகும்போது அந்த வீட்டு குழந்தைகள் எல்லாமே என்னதான் மாடர்ன் ட்ரெஸ் பண்ணியிருந்தாலும், நிறையா வார்த்தை ஆங்கிலத்தில் பேசினாலும், அந்த அப்பாவையும் அம்மாவையும் இப்போ வரைக்கும் அப்பா அப்படின்னு கூப்பிடும் போது, உண்மையிலே நம்ம ஊர்லலாம் அனாவசியமாக டேடி மம்மின்னு கூப்பிட்டுருக்காங்கன்னு ஒரு வருத்தம். சின்ன குழந்தைலேருந்து பெரிய குழந்தை வரைக்கும் அவங்க அம்மாவை அம்மான்றான் கூப்பிட்றாங்க, அக்காவான் ஆல்மோஸ்ட், அதுக்கப்புறம் வேறு வார்த்தைகளாக இங்கிலீஷ் பேசுகிறாங்க. அந்த கூப்பிட்ற முறைகள் அதெல்லாம் வந்து அந்த லண்டனில் உள்ள இருக்கும் இலங்கை தமிழர்கள்லாம் சேர்ந்து இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. அவங்களோட குழந்தைகளை தமிழங்கிற வார்த்தையை கடைசி வரைக்கும் ரொம்ப திணிக்காமல் அற்புதமாக வளர்த்தி அந்த அம்மா அப்பான்னு கூப்பிடும்போது, உண்மையிலே சொல்கிறேன், அந்த மொத்த இந்த லண்டன் குரூப்புக்கு நான் என்னோடய மனமான நன்றியை சொல்கிறேன். ஏன்னா மனோரம்மா, நீங்கள் சொன்னீங்க பெரிய ஒரு ஆர்டிஸ்ட், 30,000 படத்துக்கு மேலே நடிச்சிருக்காங்க. 10,000 அவ்வளோ பெரிய ஒரு லெஜனை கூட்டிக்கிட்டு வந்திருக்கிறாரு. அது இல்லாமல் நிகழ் ரவி சாரும் அப்படி தான், மயில்சாமி சார் அப்படி. அப்போ இப்படியான ஆர்டிஸ்ட்டை கொண்டு வந்து வச்சுக்கொண்டு நாங்கள் பண்ணக்கூடாது, நாங்கள் வந்து ஈழத்தமிழர்கள், நாங்கள் இப்படி ஆர்டிஸ்ட்டை கொண்டு வந்துட்டு நாங்கள் அவங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாமல் அவங்க நல்ல மாதிரி அந்த கதையை டைரக்டர் ஒரு புதுசாக ஒரு வித்தியாசமாக ஒரு லவ் ஸ்டோரி எடுக்கணும்னு ஆசைப்பட்டபடியால் அதுக்கு நாங்கள் அந்த நேரத்தில் அந்த அவங்களோட ஆரம்பத்தில் சொல்லப்பட்ட 12 பேர் இருந்தாங்க, 20 பேர் இருந்தாங்க எல்லாம் போய் இதே 4 பேரும் தான் அன்றைக்கு அந்த நேரத்தில் இருந்தோம். அந்த நேரத்தில் எங்களோட இவர் சொன்னார், எங்களோட பின்ன நண்பர் சுவேரி அருண் சொன்னார், துரை சன்னுக்கு வந்து டைரக்ஷன் வேலையை மட்டும் கொடுங்க, ஃபைனான்ஸ் வேலையை நாங்கள் பார்ப்போம் அப்படின்னு. அதே மாதிரி நாங்கள் எங்களோட சேர்ந்து கை கோர்த்தவர் தான் சிவா, கொலின், நாங்கள் 4 பேரும் கை கோர்த்து அண்டையில் இருந்து ஃபைனான்ஸில் மட்டும் இல்லாமல் அந்த கதையிலேயே இன்வால்வ் ஆக தொடங்கிட்டோம்.
லொக்கேஷன் புக் பண்ணுறதுலேருந்து அது என்ன மாதிரி இருக்கணும், எப்படி இருக்கணும், பிரம்மாண்டமாக இருக்கணும், நல்லா இருக்கணும், அவர் அந்த சொல்லப்பட்ட அந்த ஒரு அமௌண்ட்டு கூட நாங்கள் மறந்துட்டோம். இதுக்கெல்லாம் எவ்வளவு வரும்ன்ற யோசனை கூட எங்களுக்கு இல்லை. ஸோ உங்கள் எல்லாரையும் அந்த படத்தில் ஏதாவது ஒரு சின்ன கேரக்டரில் பார்க்கலாமா? அது மட்டும் தான். ஆமாம், பார்க்கலாம். ஒன்று ரெண்டு பேரை பார்க்கலாம் நினைக்கிறேன், ரெண்டு மூணு பேரை பார்க்கலாம். அவர் டாக்டர் தான் நடிக்கிறார். ஆமாம், ஓகே. ஆமாம், கேமரா வந்து என்னன்னு சொல்கிறது அவ்வளவு. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுலேயே சொல்லியிருப்பாங்க, ஆடியோ ரிலீஸ், ஆடியோ ரிலீஸ்லேயே பெரிய இவங்க டைரக்டர்ஸ் எல்லாம் பேசுனாங்க எப்படி எடுக்கப்பட்டிருக்கு, அட்டாசமாக எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு. உண்மையிலேயே ஒரு திறமை. அது மட்டும் இல்லை, அங்கே கேமராமேன் எடுக்க ஒரு 4-5 கேமராமேன் இன்வால்வ். இந்த இந்த இங்கே படத்து தனியாக தானையே ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் ஒவ்வொரு ஆள் எடுத்த மாதிரி டைரக்ஷனுக்கு ஒரு ஆள் ஹெல்ப் பண்றது. மத்த இவரை பாத்தீங்கன்னா தன்னால முடிஞ்சது, அவர் ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கிறார், அந்த அவ்வளவு ஆர்டிஸ்டுக்கும் அவ்வளவு ஃபீல் இருக்கு, லொகேஷனுக்கு சாப்பாடு கொண்டே கொடுக்கறது, சக்கல வேலையும் ஒவ்வொருத்தரும் எடுத்து வெஹிக்கிள் சப்ளை பண்ணுறது, அவங்களோட இடத்துல ஏற்றி இறக்குறது. அதே மாதிரி இந்த ஸ்டோரியை நாங்கள் ஒரு இடத்துல ஒரு ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கோம்னா அதில் போயிட்டு இல்லை இதை விட இப்படி நல்லா இருக்குமே, இப்படி நல்லா இருக்குமே, அதை கொஞ்சம் பெட்டர்மெண்ட் பண்ணுறது. அப்படி என்னென்னு சொல்கிற ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் இல்லை. அது மட்டுமே டெய்லி மார்னிங் தாங்க, இரவு மட்டும் இல்லை, நாங்கள் எல்லோரும் இந்த படத்தில். ஸோ அப்போ நீங்கள் எல்லாருமே ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் பிஸ்னஸ்மேன். ஸோ நீங்கள் உங்கள் ஃபோக்கஸ் எல்லாத்தையும் ஃபிலிமில் காமிச்ச அந்த ஃபேஸ் உங்களோட ரெகுலர் பிஸ்னஸ் எப்படி இருந்தது, அஃபெக்ட் ஆச்சு? ஓகே, 6 மணிக்கு விலகிட்டா இரவு 2 மணி 3 மணிக்கு தான் வந்து இரவு சில நேரம் மனைவிமாரோடையும் சண்டைகள் சச்சரவுகள் தான் பார்க்கும். அது கம்ப்ளீட்டாக இதில் ஈடுபடுற படத்தில். அதே மாதிரி பிஸ்னஸ்லேயும் நட்டப்படப்பட்டிருக்கிறோம். எனக்கு தெரிய நம்ம நண்பர் சிவாவாக இருக்கலாம், கொலினா இருக்கலாம், இவர் எனக்கு கூட அதனால இந்த படத்தில் ஈடுபட்டுட்டோம். படம் ஒன்று செய்ய தொடங்கிட்டோம், இந்த படத்தை வெற்றிகரமாக முடிக்கணும்ன்ற ஒரே நோக்கத்தோடு தான் இருந்தேன். வேறு எந்த இது வந்தாலும் அதை செய்து முடிப்போம். ஆனால் இப்போது திரும்ப வந்து சொல்ல விரும்புகிறேன்னா இப்போ சந்தோஷமா இருக்கிறோம். என்னென்னா இந்த ட்ரெய்லரை பார்த்தா எப்படி உங்களோட ஃபீலிங் இப்போ எப்படி இருக்கு? ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஸோ பண்ணின கஷ்டம்லாம் அவ்வளவு கஷ்டமும் அந்த ட்ரெய்லரை பார்த்து நாங்கள் ஃபர்ஸ்ட் கோப்பியை நாங்கள் பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் கோப்பியை பார்த்த கையோட எங்களுக்கு அந்த இவ்வளவு காலம் நாங்கள் போட்ட கஷ்டம் துன்பம் எல்லாத்துக்கும் பலன் கிடைக்குதுன்னு அந்த கடவுளுக்கு நன்றியை கூறுறதோட இன்னமும் ஒருவருக்கு நன்றி சொல்லணும். நாங்கள் எங்களோட டைரக்டருக்கு நன்றி சொல்லணும். என்ன அவர் அவர் மேல வச்ச நம்பிக்கை போகல. அவர் வந்து அந்த வித்தியாசமான ஒரு கதை, இது நல்லா இருக்கும், நல்லா இருக்கும், கவிதை நடையா இருக்கும், இது நல்லா இருக்கும், இது யதார்த்தமா இருக்கும் அப்படின்னு ஆரம்பத்துல சொல்லி 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 கொண்டே இருந்தார். நாங்க அப்ப நம்மள என்னன்னா நாங்களும் அவரோட சேர்ந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம். ஆனா இப்ப அது முழு படமா ஆக்கி ஒரு ஃபர்ஸ்ட் காப்பிய பார்த்து ட்ரெய்லரை பார்த்து இன்னைக்கு சிடி ரிலீஸுக்கு இன்னைக்கு பெரிய பெரிய டைரக்டர்ஸ் எல்லாம் பெரிய ப்ரொடியூசர்ஸ் பெரிய டைரக்டர்ஸ் கொடுத்த கமெண்ட்ஸை வச்சு நாங்க இருக்க எங்களுக்கு அப்படியே உடம்பே புல்லரிக்கிற மாதிரியான ஒரு அங்க எல்லா டெலிவிஷன் பங்கு பெற்றது. அதே மாதிரி திரையுலகத்துல மீட் பண்ணாத ஆர்டிஸ்ட் எல்லாரும் பெரிய பெரிய நியூஸ் பேப்பர் எனக்கு ஒரு திருக்குறள் தான் ஞாபகம் வருது, ஈன்ற பொழுதர் பெருதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்ன. சோ அந்த மாதிரி வந்து முதல்ல எல்லாம் டார்ச்சர் பண்ணி பணத்தை வாங்கின ஷான் ஐயோட இருந்தது ஆஹானாச்சா இல்ல எப்படி? இல்ல ஆரம்பத்துல இருந்தே அவர் அப்படிதான் சொல்றாரு, நீங்க இப்ப இப்படிதான் சொல்லுவீங்க ஐயா, முடியட்டும் ஐயா, முடியட்டும் ஐயா, படத்தை பார்த்துட்டு சொல்லுங்க ஐயா. ஆனா அதே மாதிரி அவர் சொன்னது பழிச்சதுன்னு சொல்லணும். அது நல்ல ஒரு நிலையில அவர் அந்த வித்தியாசமான முறையில சிந்திச்சு வித்தியாசம் இப்போ எல்லா டைரக்டர்ஸும் எடுக்கலாம். ஆனால் இப்போ வழக்கமாக பொதுவாக இப்போ சங்கர் சாராக இருக்கலாம் அல்லது
இப்போ பேரரசராக இருக்கலாம், இப்போ டைரக்டர்ஸ் வந்து படங்கள் எடுத்துக்கொண்டே போயேக்க வேறு வேறு வித்தியாசமாக இருக்கும். ஆனால் அப்புறம் புதுசாக இப்போ இவரை பொறுத்தவரை, எங்கள் டைரக்டரை பொறுத்தவரையில் ஒரு நாலஞ்சு ஆறு படம் எடுத்துருக்கிறாரு. ஆனால் இதுதான் அவருக்கு பெரிய படமாக இருக்கும், இது வந்து பெரிய வெற்றிகரமான ஒரு படமாக இருக்கும் அவருக்கு என்று சொன்னால், இதில் வந்து ஒரு வித்தியாசமான அணுகுமுறையோடு போயிருக்கோம். அதனால் இது நல்ல ஒரு வெற்றியை கொடுக்க முடியாது பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்கள் அதாவது யார் வேணாலும் ஒரு க்ரியேட்டிவ் மைண்டோடு இருக்கலாம், ஒரு ஐடியா இருக்கலாம், ஆனால் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு டீம் வேணும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி முத்துக்களான நாலு ப்ரொடியூசர்ஸ் கிடச்சிருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு இந்த டைம் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அவங்க இல்லைன்னா நான் இந்த இடத்துல இல்லை. டெஃபினட்டாக அவங்களோட முழு உதவியாக தான் நான் இந்த இடத்துல இப்போ நின்று பேசி கொண்டிருக்கேன். அதுக்கு நன்றி சொல்கிறதுக்கு எனக்கு வார்த்தைகள் கிடையாது. ஸோ ஐ திங்க் உங்களோட நன்றியை ஒரு அருமையான திரைப்படம் மூலமாக நீங்கள் காமிச்சிட்டிங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களும் வந்து இப்போ ரொம்ப மகிழ்ச்சி, வெற்றி அடைஞ்சி அவங்க போட்ட பணமும் கிடைச்சுமா இருந்தால் சந்தோஷப்படுறாங்க, என்னை தவிர வேறு யாருமே கிடையாது. கண்டிப்பாக கண்டிப்பாக அவர் ஆரம்பத்தில் கூறுற மாதிரி அந்த படங்கள்த்தில் வந்து எங்களுடைய சப்போர்ட் அவர் ஃபைனான்ஸுமாக மட்டும் இருக்கலை, அது அவர் அடிக்கடி சொல்லுவார், ஃபைனான்ஸை மட்டும் நாங்கள் போட்டு இருக்கலை, அந்த ஸ்டோரியை பெட்டர்மெண்ட் பண்ணி அவரோட அவர் அவரை ஏசுவோம் சில நேரம், அவரை பேசுவோம் சில நேரம், அவர் எங்களை பேசுவார், இப்படி இப்படி ஒருத்தர் ஒருத்தர் பேசப்பட்டு கொள்ளுவோம், நான் வரையில் நீ போண்டுவோம், நான் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே போவோம் கூட இருந்திருக்கேன் சில நாட்டு. அதே மாதிரி இன்னும் ப்ரொடியூசர்ஸும் இருக்கிற இப்போ சிவாலாம் சில நேரங்களில் நான் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வரையில்ன்றவர். அதே மாதிரி டைரக்டரும் என்னென்னா அவ்வளோ கருத்து வேறுபாடுகள், பேச்சுகள், சண்டைகள், சச்சரவுகள் வந்தும், ஆனால் அந்த ஒருத்தருக்கூடதும் இந்த படத்தை முடிக்கணும்ன்ற நோக்கம் தான் எல்லாருக்கும் ஒழிய வேற எங்களுக்குள்ள சண்டை பிடிக்க நோக்கம் இல்லை. அதனால அந்த எங்களுடைய இன்வால்மெண்ட் அவருக்கும் பிடிச்சது, ஆசைப்பட்டு இவங்க சும்மா உட்காந்துருக்காம வந்து படத்துல ஸ்டோரியில இப்படி வந்தா நல்லா இருக்கும், இப்படி வந்தா நல்லா இருக்கும்னு சொல்லி போட்டு அதுக்கு காசு சில வாங்கணுவாரு, அந்த காசு சொல்லி தான் நாலு பேர் இருக்கிறாங்களே இந்த துணிவில் அவரும் செய்ய தொடங்கிடுவாரு. கதை லொகேஷன் நாங்கள் அதை நான் சொல்லணும்னு நினைச்சேன், மறந்து போயிட்டேன் ஆக்சுவலி. ஏன்னா தமிழ் படம் வந்து ஒரு டூயட் சாங் அப்படின்னாலே உடனே சுவிட்சர்லாண்ட் அப்புறம் இல்லைன்னா லண்டன் ட்ராஃபல்கர் ஸ்கொயர் இப்படி தான் வந்து எடுப்பாங்க. ஆனால் நீங்கள் முழுக்க முழுக்க லண்டன்லேயே எடுத்துருக்கீங்க. ஸோ அது வந்து ப்ராக்டிக்கலாக அது கஷ்டமாக இல்லையா? நீங்கள் ஒவ்வொன்றுத்துக்கும் பெர்மிஷன் வாங்கணும், எல்லாத்துக்கும் அப்படி தான் இருக்கும். உதவி செய்தவர் ஒரு தெரிஞ்ச முகங்கள். அதுக்கப்புறம் வந்து எடிட்டர், கேமராமேன், அகெயின் ஹோல் டெக்னிக்கல் டீமும் வந்து இந்தியாலேருந்து வந்திருக்கு. ஸோ இந்த சமயம் வந்து நீங்கள் யாருக்காவது நன்றி சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? நான் நிச்சயமாக முதல் நன்றி சொல்ல வேண்டியது இந்த ப்ரொடியூசர்ஸ், அவங்க இல்லைன்னா நான் இல்லை. அதே நிமிஷத்தில் சில நன்றிகளை சொல்ல வேண்டிய கட்டத்தில் இருக்கு என்றால், இந்த படம் ஆரம்பிக்கும்போது எனக்கு உதவின சில தம்பிமார்கள் இருக்காங்க, ஜப்னா, சிவா, ராஜன், டூட்டிங், சுபமாக்கர், சூரியகுமார், கணபதி, கேசன்கரி உரிமையாளர் நாதன், மிதுஷ் ஜுவல்லரி உரிமையாளர் யோகன், அவங்கெல்லாம் ஆரம்பத்தில் எனக்கு உதவி செய்தவங்க. ஆனால் அவங்க அந்த உதவியோடு நின்றுட்டாங்க. ஆனால் என்னோடையே ட்ராவல் பண்ணி என்னோடையே எல்லா கஷ்ட நஷ்டங்கள்லையும் பங்கு கொண்டது இந்த அவர் பொன் சிவா, கொலின், அருண், துரை, இவர்கள் தான். இவர்கள் மூச்சால் தான் நம்ம இப்போ இந்த இடத்துல இருந்து காய்ச்சி கொண்டிருக்கோம். அவர்களுக்கு எந்த காலங்காலமாக நன்றி சொல்கிறதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். காதலே என்னை காதலி, இந்த டைட்டிலே வந்து ரொம்ப கேட்சியான டைட்டிலாக இருக்குது, அண்ட் சினிமாவுக்கு ரொம்ப ராசியான ஒரு டைட்டில்னு சொல்லலாம். பிகாஸ் ரொம்ப அந்த காலத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா அந்த காதல்ன்ற டைட்டில் ஆரம்பிக்கிற எல்லா படங்களுமே கிட்டத்தட்ட ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்.
ஃபார் எக்ஸாம்பிள் காதலன் இருக்கட்டும், பிரபுதேவாவோட ஒரு ஒரு பெரிய ஒரு ஹிட்டான ஒரு ஃபில்ம். அதுக்கப்புறம் காதல் இருக்கட்டும், காதல் கொண்டேன், காதல் கோட்டை, காதல் தேசம், இந்த மாதிரி அந்த காதல் ஆரம்பிக்கிற டைட்டில்னாலே நம்ம சினிமாவுக்கு ரொம்ப ஒரு ஒரு ராசியான ஒரு டைட்டில்னு சொல்லலாம். ஸோ அந்த விதத்தில் இந்த காதலே என்னை காதலின்ற ஃபில்ம் அந்த வரிசையில் மற்ற படங்கள் எல்லாமே வெற்றி பெற்றதை விட மிகப்பெரிய வெற்றி அடையும்ன்றது எங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய நம்பிக்கையாக இருக்குது. பிகாஸ் நான் அந்த ட்ரெய்லர், அந்த அந்த ஆடியோ, அதுக்கப்புறம் அந்த விஷுவல், அந்த ஆடியோட விஷுவல்ஸ் எல்லாம் பார்க்கும் போதே தெரிஞ்சிருந்துச்சு அந்த படத்துக்காக அவங்க எவ்வளோ உழைச்சிருக்காங்க அப்படின்றது. பிகாஸ் இங்கே வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க லைக் எந்த அளவுக்கு அதுக்கு எஃபோர்ட் போட்டிருக்காங்க, எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்றது. பட் எங்களுக்கு விஷுவலாக நாங்கள் அந்த ட்ரெய்லர் பார்க்கும் போது தான் தெரிஞ்சிருக்கோம் அவங்க எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்கன்னு. பிகாஸ் ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் இந்தியாவில் ஃபிலிம் பண்ணிகிட்ருக்காங்க, எல்லாருமே ஒரு மினிமம் பட்ஜெட்லேயே நிறைய சில விஷயங்களை சில டைரக்டர்ஸ் வந்து காம்ப்ரமைஸ் ஆகி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதுக்கு நடுவில் ஒரு லண்டனில் போய் ஒரு பெரிய பிரம்மாண்டமாக செலவு பண்ணி எந்த விஷயத்துக்கும் கொஞ்சம் கூட காம்ப்ரமைஸ் ஆகாமல் ஒரு ஃபிலிம் பண்ணுறதுன்றது உண்மையிலே டைரக்டருக்கு உண்மையிலே அது ஒரு பெரிய லக்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நான் தமிழ் நிறைய படம் பண்ணியிருக்கேன். தோட்டா, கண்டேன், ஆடுபுலி, பேராண்மை, இப்போது பூலோகம், கூடவே நம்ம காதலி என்னை காதலி, இந்த படம்லாம் நல்லா பண்ணியிருக்கேன். நல்ல படம். ஆக்சுவலாக இந்த ப்ராஜெக்ட்டில் நான் எப்படி வந்து இதை கமிட் ஆனேன்னா, சந்தோஷ் ஹீரோ அவர் தான் ஆக்சுவலாக என்னை, எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவர் நான் மீட் பண்ணி பேசும்போது இந்த மாதிரி ஒரு டேரக்டர் ஒருத்தர் இருக்கார், நல்ல டீமு, நீங்கள் பண்ணுங்கன்னு சொன்னார். அதுக்கப்புறம் டேரக்டரை என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணார், ஷன் சாரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார். சந்தோஷ் நான் மீட் பண்ணும்போது, சந்தோஷ் நான் மீட் பண்ணி ஷன் சாரை இன்ட்ரடியூஸ் பண்ணி ஷன் சார்கிட்ட நான் காட்டினேன் என்னுடைய ஒர்க்கெல்லாம் காட்டினேன், நான் என்னென்ன படம் பண்ணியிருக்கேன், என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட காட்டினேன். அவர் பிடிச்சி போய் என்னை ஃபிக்ஸ் பண்ணார். ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் விமல் சார், மியூசிக் டைரக்டர், அவரை மீட் பண்ணி சாங்ஸ் கூட உட்காந்து, ஷன் சார், விமல், நாங்கள் எல்லாம் உட்காந்து சாங்கை பற்றி ஒரு ஒரு வாட்டியும் சாங் இது பண்ணி ஃபுல்லாக ரெடி பண்ணி, அதுக்கப்புறம் விசாக்காக லண்டனில் பண்ண போகிறோம்னு சொன்னாங்க படத்தை. அதுக்கப்புறம் விசாக்காக ஃபுல்லாக அந்த ப்ராசஸிங் எல்லாம் முடித்து, அதுக்கப்புறம் கேமராமேன் சரவணன் அவர் வந்தார் இந்த ப்ராஜெக்டில், எல்லாம் கமிட் ஆகி ஒரு டீமாக எல்லோரும் நாங்கள் ரெடியாகி லண்டன் போய் இறங்கணும். இறங்கும் போது தான் அங்கே நான் மீட் பண்ணேன் பொன் சிவா சார், கொலின் சார், துரை சார், அருண் சார், எல்லோரும் அங்கே நான் மீட் பண்ணேன். அங்கே மீட் பண்ணும்போது தான் அங்கேருந்து எங்களுடைய இந்த ப்ராஜெக்ட்டுக்கான ஷூட்டிங் மற்ற வேலை எல்லாமே ஸ்டார்ட் ஆச்சு. நான் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ட்ரெய்லரை பார்த்து கம்ப்ளீட்லி அமேஸ்ட். அது ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஆனால் ஒரு கன்ஃபியூஷன், ஏன்னா படத்தை பார்த்தா கிளியராக தெரியுது அது ரொமான்டிக் மூவி தான், காதலே என்னை காதலின்னு. ஆனால் திடீர்னு பார்த்தா ஒரு சோகப்பாட்டு வருது, திடீர்னு வந்து ஒரு யாரையோ கிட்னாப் பண்ணின்னு போகிற மாதிரிலாம் ஏதோ ஒரு சீன்லாம் வருது. ஸோ என்ன மாதிரி படம், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இது நீங்கள் நினைக்கிற மாதிரி காதல் படம் தான், ஆனால் அந்த காதல் வித்தியாசமான ஒரு காதல். அதில் நடிக்கிற ஆங்கில பெண் ஒரு உண்மையிலேயே எதிர்பார்க்க, நான் எதிர்பார்த்ததை விட எத்தனையோ விதமான முறையில் அந்த ஆக்டிங்கை செய்திருக்காங்க. ஸோ கம்யூனிகேஷன் வைஸ் உங்களுக்கு ப்ராப்ளம் எதுவும் வரலையா? அவங்களுக்கு எப்படி இந்த இமோஷன்ஸ்லாம் வந்தது? அது கூட நான் சொன்ன, இந்த ஒவ்வொரு கட்டங்கள் வரும்போது நான் சொன்னேன், இந்த இடத்துல நீ சோகமாக இருக்கணும், சேடாக இருக்கணும், இது இன்னும் தான் சொல்கிறான். அது எனக்கு இப்போ நான் புரிஞ்சு கொண்ட இங்கிலீஷ் படி நான் சொன்ன இதுதான் நடக்க போகுது, இதுதான் செய்யணும். நீங்கள் ஆக்ட் பண்ணி காமிப்பீங்களா? நான் ஓரளவு நான் தேவைப்பட்டால் செய்து காட்டுவது, இல்லை அவன் வந்தோடனே சீனில் அந்த மாதிரி செய்துட்டு முடிச்சிடுவான். ஏன்னா நார்மலாக வந்து மாடல்னாக்கா ரொம்ப பிளாஸ்டிக் ஸ்டோன் ஃபேஸ், அந்த எமோஷன்ஸ்லாம் வராதுன்னு சொல்லுவாங்க. சொன்னோடனே அந்த விஷயத்தை புரிஞ்சு கொள்வது டக்குன்னு, அடுத்த நிமிஷம் சொன்ன கன் மாதிரி செய்து முடிச்சிடுவான். அந்த வில்லனாக வந்த பாய்ஸுங்களும் அதே மாதிரி தான், இது இது செய்யணும் அது இது அந்த மாதிரி செய்வோம். ஸோ அவங்க எதுவும் ஹோம் ஒர்க்லாம் பண்ணலாங்க ஆன் த ஸ்பாட் வந்து? ஒரு கொஞ்சம் நேரம் இது என்ன கேட்டோன்னா, அவங்கெல்லாம் அவங்க இப்போ அனாரா அந்த ஆங்கில நடிகை, ஓ சினிமாவில் நடிக்கிற ஆங்கில படத்தில் நடிக்க ஒப்பந்தமாக இருக்கிறா. மற்றது அந்த வில்லனாக நடிக்கிற வில்லக்கார பாய் ராய், அவனும் சினிமா படங்களில் சின்ன சின்ன கட்டங்களில் நடித்து கொண்டிருக்கிறது. அதனால் அவங்களாம் அவங்களுக்கு நடிப்பு ஒரு சாதாரணமாக வந்து நார்மலாக டயலாக் எப்படி சொல்லுவாங்க அவங்க? வெறும் லிப் மூவ்மெண்ட் கொடுப்பாங்களா இல்லை நிஜமாவே? இல்லை, அவங்களோட ஒரிஜினல் வாய்ஸ் தான் நாங்கள் டப் பண்ணிவிடுவோம். அப்படியா? ஓ, அது ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம். இங்கே லண்டனில் ஸ்டுடியோ புக் பண்ணி அங்கே ஒரிஜினலாக டப் பண்ணிவிடுவோம். ஓகே ஓகே. அங்கே எல்லாம் ஒன்றும் பொய் இதெல்லாம், இது வந்து ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஏன்னா நம்மளோட தமிழ் சினிமா நடிகைகளே பாதி பேர் டப்பிங் இதில் தான் இருக்காங்க, அவங்களோட ஒரிஜினல் வாய்ஸ் கொடுக்கறதில்ல. ஆனால் ஒரு இங்கிலீஷ் கேர்ள் பேசியிருக்காங்கன்னா அது ஒரிஜினல். ஹேட்ஸ் ஆஃப் டு ஹர்.
see us, we're gonna kill you both! Again hereafter. Coming Friday, the US president is coming to London. I thought I might see you here, you little maggot. காதல் கதை என்றால் இது என்னென்ன ஒரு ஆங்கில பெண் ஒரு ஒரு தமிழ் பையன் உதவி செய்த நன்றிக்காக அவனுடைய பழகிறான். பழகும்போது அவள் ஒரு எல்லா வேலையும் செய்வாள், குடிப்பா, சிகரெட் பத்தா, எல்லாம். நீங்கள் கதையை சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் மக்கள் போயிடா போகிறாங்க. இல்லை இல்லை, நான் கதையை சொல்ல இல்லை. அப்படியா வந்த ஒரு பெண் ஒரு தமிழ் பையனுக்கு காதல் வந்துடுது. இந்த காதல் எந்த அளவில் போயிட்டு எப்படி முடிவதுங்கிறது தான் கதை. ஓகே. ஸோ ரொம்ப ரொம்ப கேட்குறதுக்கே இதுவாக இருக்குது. எனக்கு எப்போ பார்க்கணும்னு துடியாக இருக்குது. ஸோ ஜூலை 12th ஃபஸ்ட்டு ஷோ நான் வந்துட போகிறேன் எப்படியும். அப்புறம் இந்த ஆடியோ ரிலீஸ் என் குடும்பம் எல்லாரும் இந்தியாவுக்கும் நான் முதல்ல சொல்லிடுறேன், மெசேஜ் சொல்லிடுறேன், அவங்களும் அங்கே பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லை, ஆனால் டெலிவிஷனில் ஓடி நடிச்சிருப்பேன், இங்கிலீஷ் பாடல்களுக்கு பெரிய பெரிய ஆர்டிஸ்டா நடிச்சிருப்பேன். ஓகே ஓகே. ஸோ நிஜமாவே வந்து ஒரு பெருமைப்பட வேண்டிய விஷயம். இப்போதான் நம்ம அந்த ஆடியோ ரிலீஸை பத்தி பேசணும் இல்லையா. ஸோ நீங்க எல்லாரும் போயிருந்தீங்களா? எல்லாருமே போயிருந்தீங்க. ஓகே, அந்த எக்ஸ்பீரியன்ஸை பற்றி சொல்லலாமே. ஏன்னா அங்கே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆர்பி சௌத்ரி சார், அப்புறம் வந்து பேரரசு, இந்த மாதிரி பெரிய பெரிய டைரக்டர்ஸ், விக்ரமன், எல்லாருமே வந்திருந்தாங்கன்னு. ஸோ உங்களோட அனுபவம் எப்படி இருந்தது அவங்களெலாம் பார்க்குறதுக்கு, ஒரே மேடையில் நீங்களும் உட்காந்து பேசுகிறதெல்லாம்? என்னென்னு சொல்கிற, ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்ன, நாங்கள் எல்லோரும் அவங்க அவங்க பேசின பேச்சுகளை கேட்டு எங்களுக்கு சந்தோஷமாக இருந்தது. என்னென்ன கேட்டால், எல்லாருமே அந்த அந்த டெய்லரையும் பாட்டையும் கேட்டுட்டு அவங்களே பிரமிச்சு தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. என்ன ரொம்ப நல்லா இருக்குன்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதில் பார்த்திங்கன்னா ஆர்பி சௌத்ரி சார் சொன்னார், முதல் இன்வைட் பண்ண இயக்குள்ள சொன்னாங்களாம், 7.5 கோடி இதுக்கு செலவு பண்ணியிருப்போம் அப்படின்னு. ஆனால் இப்படி தானே எல்லோரும் சொல்லுவாங்க, ஆனால் குறையத்தான் பண்ணியிருப்பாங்க, இதெல்லாம் சின்ன படமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் வந்தாராம். ஆனால் பாட்டையும் பார்த்து அதோட ட்ரெய்லரையும் பார்க்க அவரே பிரமிச்சு போனாராம். இது வந்து சின்ன பட்ஜெட்டாக இருக்காது, அவங்க சொன்ன அமௌண்ட்டை கூட கூடியிருக்கும் வழியாக குறையிறதுக்கு சான்ஸ் இல்லை, எல்லாம் பிரம்மாண்டமாக பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு. அதை அது மட்டும் இல்லை, எல்லா பேசின ப்ரொடியூசர்ஸ் அண்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே கூட படத்தை பற்றியும் அந்த பாட்டு ட்ரெய்லர்களை பற்றி நல்ல மாதிரி பேசினாங்க. எல்லாமே நல்லா பேசினாங்க. என்ன, அவங்க வந்து பார்க்காம பேசலை, பார்த்து தான் பேசினாங்க. அதனால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுன்னு சொல்லுவாங்க. வெற்றி அப்படி அந்த ஒரு லட்சியத்தை நாங்கள் சந்தோஷமா அடைஞ்சிருக்கோம். அந்த ஒரு அப்படி ஒரு சந்தோஷம் எங்க எல்லாருக்குமே இருந்துச்சு. ஏன்னா ஆர்பி சௌத்ரி சார் வந்து பெரிய ப்ரொடியூசர், ஸோ அவர் வாயாலேயே வந்து பாராட்டு கிடைச்சதுனாக்க, ஏன்னா அவருக்கு உங்களோட கஷ்டம் எப்படின்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ உங்களோட அனுபவம் என்ன, டைரக்டர்ஸ்லாம் சொன்னதை பற்றி நீங்கள் என்ன ஃபீல் பண்றீங்க? இந்த படத்தில் அந்த ஆடியோ ரிலீஸில் கடைசியாக
முருகர் வந்து ஒரு டைரக்டர், அதோட பேர் எனக்கு தெரியல, கடைசியாக அவர் அந்த பாட்டை மிஸ் பண்ணிட்டேன் பார்க்குறதுக்கு. அப்போ வந்து அந்த அந்த ஹோலில் அந்த பாட்டை பற்றி கதைச்சதை வச்சு அவர் சொன்னார், நான் எனக்கு இந்த பாட்டை பார்க்குறக்கு எனக்கு கொடுத்து வைக்க இல்லை, ஆனால் இன்றைக்கு இந்த இது இந்த இந்த ஹோலில் இந்த அவங்க கதைக்கிற கதையை கேட்டு எனக்கு தெரியுது அந்த பாட்டு அந்த படத்தை நீங்கள் என்ன மாதிரி செய்திருக்கிறீங்கன்னு சொல்லி ஒரு படத்தை அந்த பாட்டை பாராத ஒரு ஆள் எங்களுக்கு சொல்லிக்கல. உண்மையாக அந்த 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 ஆடியன்ஸ் அவ்வளோ பேரும் அந்த மீடியாஸ் அவ்வளோ பேரும் கதைச்சதை வச்சு அந்த அவர் சொல்லி அந்த அந்த உண்மையாக எங்களுக்கு மனம் ரொம்ப பெருமையாக பெருமையாக இருந்தது. அவ்வளோ காலம் கஷ்டப்பட்டு நாங்கள் செய்ததுக்கு அன்னைக்கு பலன் கிடைச்சது. சிவா சொன்னதுபடி அவர் கதைச்சது விக்ரமன் டைரக்டர், விக்ரமன் கதைச்சார். அவர் பார்த்து போட்டு இந்த பேரை மாத்துவோம் மாத்துவோம்ட்டு எங்களோட குரூப்பில் கதைச்சு கொண்டிருந்தாங்க. டைட்டில் காதலி என்னை காதலி இல்லாமல் வேறு எதையாவது பேர் வைப்போம் அப்படின்னு. நான் உடன்பட இல்லை, இதுதான் பேர் இதுதான் வைப்போம் அப்படின்ட்டு. அதை நேற்று அந்த ஆடியோவில் வந்து விக்ரமன் சார் பார்த்துட்டு இந்த பேரே ஒரு அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னது எனக்கு ஒரு கவிதையா இருக்கு. காதலே என்னை காதலி அப்படின்னு அப்ப பெரிய சந்தோஷமா இருந்தது எனக்கு. அப்புறம் மற்ற இவங்கெல்லாம் மயில்சாமி அவங்கெல்லாம் வந்தாங்க இல்லையா? ஸோ ஏன்னா நார்மலி எனக்கு தெரிஞ்சு ஒரு தமிழில் காமெடியன் அப்படின்னாக்கா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்குன்னு ட்ராக் எழுதி கொடுக்கறதுக்கெல்லாம் ஆள் இருக்கும். ஸோ எப்படி நீங்கள் ஏதாவது நீங்கள் உங்கள் இன்புட் இருந்ததா இல்லை அவராகவே பண்ணாரா? இல்லை நான் சொல்ல இது தான், நான் எழுதி வச்சிருந்த சில பாதிகள் மனசுக்குள்ளால் இருந்தது அதெல்லாம் சொன்னேன்னா அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே வந்து ஸ்பாட்டில் தானே. ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி சில சில காட்சிகள் வந்து ஸ்பாட்லேயே கரெக்ஷன் பண்ணப்பட்டு ஸ்பாட்லேயே அது வந்து மெருகூட்டப்பட்டது. இப்போ அதை மாதிரி இப்போ ஏற்கனவே இருந்த டயலாக்குகள் அந்த இப்போ காமெடி சைடெல்லாம் வந்து அங்கே வச்சு நாங்கள் அதை இப்படி இல்லை அப்படி இல்லைன்னு சொல்லி போட்டு கரெக்ஷன் பண்ணி அதான் அந்த சொன்ன எல்லாரும் இன்வால்வ் ஆகி அது ஒரு நல்ல ஒரு இதாக பண்ணுங்க. நல்லா காமெடி எல்லாமே நல்லா இருந்த காமெடி ஈழத் தமிழர்னால மயில்சாமியோட ஈழத் தமிழர் இன்வால்வ் ஆகி பிரான்ஸில் இருந்த அவங்க தான் செய்தது. ஓகே அவங்கள வாய்ஸ் வேணும்னு சொல்லி நானும் கொடினும் பிரான்ஸுக்கு போய் அங்கே ஒரு ஸ்டூடியோவில் எங்கள் அவங்களோட யாழ்ப்பாணத்து கதை அதுக்குள்ள விரவணும் என்ற ஒரு இதுக்காக அவங்கள கொஞ்சம் அங்கே டப் பண்ணி போட்டு கொண்டு வந்தாங்க. ஏன்னா அது அந்த அந்த யாழ்ப்பாணத்து கதை வந்தால் தான் அந்த கொண்டு எடுப்பணும் அந்த. ஸோ இப்போது நான் உங்ககிட்டலாம் பேசி தெரிஞ்ச அளவுக்கு வந்து இந்த படம் வந்து நிஜமாகவே சூப்பர் ஹிட்டாக ஆகும்னு எனக்கே இப்போ எப்படி விக்ரமன் சாருக்கு பார்க்காமையே தோணித்தோ அந்த மாதிரி உங்ககிட்ட பேசினதுலேயே எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. நீங்கள் உங்கள் வாயால் வந்து நேயர்கள் வந்து கேட்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ இது வந்து ரொமான்டிக் மூவின்னு தெரியுது. ஸோ இது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் டார்கெட் ஆடியன்ஸா இல்லை எல்லாரும் பார்க்கலாமா அதை பற்றி சொல்லுங்கள். எல்லாருமே குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு ஃபிலிமாக தான் இருக்குது. இது வந்து யாரும் அவாய்ட் பண்ண தேவையில்லை, நல்லா இருக்குது. ஒரு ஒரு லவ் ஸ்டோரி அது வித்தியாசமாக அந்த முறையில் எங்களை டைரக்டர் சொல்லியிருக்காங்க. அதனால் இப்போ எங்களுடைய இது என்ன கேட்டால் அந்த படத்தை எல்லாரும் பாருங்கள். இந்த காலத்துல வந்து ஒரு நல்ல படம் ஃபேமிலியோட சேர்ந்து உட்காந்து பாக்கணுங்கறதே கொஞ்சம் டெலிகேட்டான விஷயமா இருக்கு. ஏன்னா பாதி படம் அந்த மாதிரி அப்பா அம்மாவோட உட்காந்து பாக்குற மாதிரி இல்ல. ஸோ ஆனால் தைரியமாக வந்து நீங்கள் இவ்வளோ ஒரு நல்ல படம் வந்து பார்க்குறீங்கன்னா டெஃபினட்டாக நேயர்களுக்கு அது கண்டிப்பாக பிடிக்கும். வந்து ஆர்டிஸ்ட்லேருந்து டெக்னீஷியன்லேருந்து ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர் எல்லாருமே தங்களோட ஹார்ட் ஒர்க் அதான் நான் அங்கே ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்லிக்கல சொன்ன வந்து ஒரு குழந்தையாக பெற்றெடுக்கிறது எவ்வளவு கஷ்டமோ அதை மாதிரி ஒரு படத்தை உருவாக்கி அந்த திரையில் கொண்டு வந்து காட்டுறது வந்து அவ்வளவு கஷ்டம்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் சொன்ன இல்லை, இது வந்து 100 குழந்தைகளை பெற்று எடுக்கிற வழி அவ்வளவு வழியா. இதில் இருக்கிற ஆர்டிஸ்ட்ல இருந்து டைரக்டர் இருந்து ஈவன் இன்க்ளூடிங் லைட் பாய் கூட நம்ம சொல்லலாம், அவ்வளவு பேருடைய ஒரு கஷ்டம். ஆனால் அந்த கஷ்டத்தின் ஒரு பலன் உண்மையிலேயே அந்த படத்தில் இருக்கு. அந்தபடியால் யாரும் அந்த படத்தை பார்க்கறதுக்கு இல்லாமலோ அல்லது கஷ்டமோன்ற ஒரு நிலை வராது. எல்லாரும் குடும்பத்தோடு இருந்து பார்க்கக்கூடிய படம், எல்லாரும் நீங்கள் பாருங்கன்னு சொல்லி பார்க்கலாம் கண்டிப்பாக. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி
லண்டன்லேயே எடுத்திருக்கு. ஸோ அதனால் ஈழ தமிழர்களால் எடுத்தால் வந்து ஒரு முதல் முயற்சி. அப்போ அந்த முயற்சிக்கு வந்து மக்களால் எவ்வளோ ஆதரவு கொடுக்க முடியுமோ அதை வந்து அவங்க கண்டிப்பாக கொடுப்பாங்க அப்படின்னு வந்து நான் நம்புகிறேன். ஸோ ஜூலை 12th வந்து ரிலீஸ் ஆகுது இல்லையா? ஓகே. ஸோ இந்தியாலேயும் இங்கேயும் எல்லா இடத்துலையும் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அதனால் வந்து மக்கள் எல்லாரும் கண்டிப்பாக இந்த படத்தை வந்து பார்க்கணும். இந்த படத்தை பார்க்குறதுக்கு நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன். ஸோ அவங்க எல்லாருமும் ஆவலோடு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த நேரத்தில் என்னோட நான் குறிக்கொள்ள விரும்புகிறேன், நண்பர்களாக இந்த ப்ரொடியூசர்ஸ் இந்த கொலீக்ஸ் அவர்களுக்கு கண்டாலும் சரி, அதே நேரத்தில் பல கட்டத்தில் டைரக்டரை வந்து நாங்கள் பேசியிருக்கோம் ஏசியிருக்கோம், அது அவருக்கும் தெரியும். ஆனால் அப்போவெல்லாம் சொல்லுவார், நீங்கள் இப்போ பேசுகிறீங்க ஏசுறீங்க, இப்போ படம் நல்லா வந்து வரும், வந்த அப்புறம் நீங்கள் உங்களுக்கு தெரியும் தெரியும்னு. அதே மாதிரி இதில் வந்து டைரக்டர்ஸ் இருந்தாலும் சரி ப்ரொடியூசர் இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு விதத்தில் ஏசப்பட்டு பேசப்பட்டிருந்தால் அதெல்லாம் மன்னித்து மறப்போம். ஒரு முக்கியமான விஷயம், முக்கியமான விஷயம், ரசிகர் உலக ரசிகர் தமிழ் ரசிகர்களிடம் எனது தாழ்மையான வேண்டுகோள், தயவு செய்து தியேட்டரில் போய் இந்த படத்தை பார்த்து இந்த படம் தயாரிக்க ஒத்துழைப்பு கொடுத்த எனது தயாரிப்பாளர் அவர்களுக்கு நல்ல ஒரு இன்னொரு முயற்சியை செய்யக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு உதவுமாறு நான் உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தயவுசெய்து தியேட்டரில் போய் இந்த படத்தை பாருங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் எல்லாரையும் சந்தித்து பேசினதில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜூலை 12th நான் என் குடும்பத்தோட ஃபஸ்ட்டு ஷோக்கு இருப்பேன். அதே மாதிரி மக்கள் எல்லாருமே வந்து பார்க்க போகிறாங்க. ஏன்னா எல்லாருக்குமே அந்த ட்ரெய்லர் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ நேர்களே, நீங்களும் இந்த படத்தை உங்கள் குடும்பத்தோட அழகாக வந்து பார்த்து எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க இந்த ப்ரொடியூசர்ஸ், உங்களால் முடிஞ்ச ஒரு ஆதரவு அந்த படத்தை பார்க்கறது மூலமாக தான் நீங்கள் கொடுக்க முடியும். தயவு செஞ்சு இந்த படத்தை போய் பாருங்கள். மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.